வணக்கம் இது சாதிக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி உள்ள தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற வரிசையில் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பற்றி அறியவிருக்கும் ஒரு சிறிய தொகுப்பு அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாத்தவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்களின் முன்னேற்றத்திற்காக அன்றே கவிதைகளை படித்து ஒவ்வொரு பெண்களையும் வெளிக்கொண்டு வர செய்தவர் தான் இந்த தேசிய விநாயகம் பிள்ளை இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் சிவதானு பிள்ளை ஆதி என்பவருக்கு கன்னியாகுமரியில் உள்ள தேரூரில் மகனாக பிறந்தார் இவர் குழந்தை கவிஞர் தழுவல் கவிஞர் நாஞ்சில் நாட்டுக் கவிஞர் என்று பல சிறப்பு பெயர்களை கொண்டுள்ளார் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி என்பது இவரின் குறிப்பிடத்தக்க இலக்கிய நூல்களாகும் இவர் எழுதிய ஆசிய ஜோதி என்ற நூலானது எட்வின் அர்னால்ட் எழுதிய தி லைட் ஆஃப் ஏசியா என்ற புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு ஆகும் இவர் பாரசீக கவிஞர் உமர்கயாம் எழுதிய பல கவிதைகளை தமிழில் தொகுத்து ருபாயத் என்னும் தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு முதன் முதலில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் என்பவர்தான் கவிமணி என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசர் அண்ணாமலையார் இவருக்கு பொன்னாடை போர்த்தி இவருடைய கவிதைகளை மி மிகுந்த கவிதைகளாக தமிழில் வெளிவந்திருக்கிறது என்று கூறி சிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தேரூரில் இவருக்கு ஒரு நினைவு இல்லம் அமைக்கப்பட்டது இரண்டு ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு தபால் தலை வெளியிட்டு இவரை சிறப்பித்துள்ளது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்ட கவிஞராவார் இவர் எழுதிய நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மானியம் என்ற நூலானது பல்வேறு வகையான நகைச்சுவை உணர்வுகளையும் கொண்டுள்ள ஒரு நூலாகும் போராட்டமும் அமைதியில்லாத காலமும் இருந்த காலத்திலேயே இவருடைய கவிதைகள் அனைத்தும் மனதிற்கு இனிமையானவையாக உள்ளன என்று மு வரதராசனார் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை நம்மை விட்டு மறைந்தார்